Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to Queen of Happy Home. நான் ராதா. உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி மெசேஜ் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப மொக்கையில போட மாட்டேன், நீங்க கேக்குற அளவுக்கு இருக்கும். நைட் எப்பவும் தூங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரே பண்ற பழக்கம் இருக்கு. ப்ரே பண்றதுன்னா போய் பூஜை ரூம்ல போய் எல்லாம் ப்ரே பண்ண மாட்டேன், அப்படியே பெட்ல படுத்துட்டு கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்களா நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணுவேன். उड़नेपा मनिपुरा उड़ने तिट अड़क्रे अच्छी ஒரு செகண்ட் எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. நம்ம என்னடா கேட்டுச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து அதை நினைச்சு விழுந்து விழுந்து சிரிச்சோம். சிரிச்சுட்டு எப்படிமா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்து, ஆனா எனக்கு என்ன ஆன்சர் பண்றதுனே தெரியல. எப்படி இப்படி எல்லாம் இது தோணுது அப்படின்னு நினைச்சிட்டு, நாங்களாம் தப்பு பண்ணா எங்க அம்மா அப்பா எல்லாம் இப்படிதான் அடிப்பாங்க திட்டுவாங்க, அப்பதான் வந்து நமக்கு பயம் வரும், இன்னொரு தடவை அதை தப்பு பண்ண கூடாது அப்படின்னு வந்து ஏதேதோ ஆன்சர் பண்ணி அதை வந்து சமாளிச்சிட்டேன். இப்படி ஒவ்வொருத்தையா சொல்றப்பதான் எனக்கே வந்து பாப்பா கேட்ட குவஸ்டினோட அர்த்தம் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏதோ சாட்டையில அடிச்ச மாதிரி நானே வந்து யோசிச்சேன், எவ்வளவு ஒரு உண்மை, எவ்வளவு அர்த்தம் இருக்குல்ல. நம்ம மட்டும் வந்து ஏதாவது தப்பு செஞ்சா நம்மள வந்து கடவுளோ இல்ல மத்தவங்களோ மன்னிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம், ஆனா நாம அதையே அடுத்தவங்களுக்கு செய்யறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒரு தத்திட்டுனா உடனே நம்ம திரும்ப திட்டணும், உடனே நம்ம திரும்ப அவங்கள ஹர்ட் பண்ணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போமே தவிர மன்னிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வராது. எப்பயோ யாரோ ஏதோ சொல்லிருப்பாங்க, அது இன்னமும் நம்ம நினைச்சிட்டே இருந்தா அதை வந்து அவங்கள எப்ப சான்ஸ் கிடைக்குதோ அப்ப வச்சு செஞ்சிடும்ல. எப்போதுமே வந்து ஒருத்தரோட நியாயம் மத்தவங்களுக்கு அநியாயமா தான் தெரியும். ஒரு மனுஷன் எடுத்துட்டா அவங்கள்ட்ட வந்து 50% நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். சோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே 50-50 தான் இருக்கும். ஏன் இவன் நம்மள மட்டும் இப்படி படுத்துறான் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வில்லனா தெரியற ஒரு ஆள் வந்து, அப்ப இவனை தவிர யாராலையும் என்னை நல்லா இவ்வளவு நல்லா பாத்துக்க முடியாது அப்படின்னு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஹீரோவா தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா. அதனால ஒருத்தவங்க ஒரு தவறு உங்களுக்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு செஞ்ச ஒரு 10 நல்ல விஷயத்தையோ இல்ல அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு 10 நல்ல விஷயத்தையோ உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாமா. இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா அவங்க மேல இருக்கிற கோபம் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் அவங்க மேல இருக்கிற நெகட்டிவிட்டி போய் பாசிட்டிவிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அவன் யாருன்னே தெரியாது, ரோட்ல போறப்ப என்ன இடிச்சிட்டு போயிட்டான், அவன் எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு எப்படி தெரியும், அவன்கிட்ட என்ன நல்லது இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், இப்படி சில பேரெல்லாம் நம்ம வச்சிருப்போம்ல. இதுக்கு என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள், அவனை மன்னிச்சிடணும். மன்னிச்சா எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க கேக்குறது என் காதல விழுது. மன்னிச்சா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட மன நிம்மதி. ஒரு நாள் ஃபுல்லா ஒருத்தரை திட்டிகிட்டே இருக்கீங்க, அன்னைக்கு ஃபுல்லா நீங்க கண்டிப்பா நிம்மதியாவே இருந்திருக்க மாட்டீங்க. நோட் பண்ணி பாருங்க. இதே அவங்க செஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்களை நினைச்சிட்டு அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, கண்டிப்பா உங்க மனசு ஃபுல்லா நிம்மதி தான் இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் மன்னிக்க பழகுங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், ஆனா ட்ரை பண்ணுங்க. இதுவும் வந்து நம்ம நல்லதுக்கு தான். சோ சுயநலமா முடிவெடுங்க, ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும். அதுக்காக உங்க கூட சேர்ந்து நானும் ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் உங்களோட பெரிய லைக் கொடுங்க. நீங்க இதுவரைக்கும் Queen of Happy Home-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பை.